அது முக்கியமாக வந்து இந்த புகைப்பிடிப்பவர்கள் அவர்களுக்கு அந்த புகைப்பிடித்தனால சுவாசாசயத்தில் ஏற்படும் புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை அதை தேனோடையோ அல்லது பெனவெல்லத்தோடையோ அல்லது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளாக இருந்தால் தாய்ப்பாலோட கலந்தோ குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு மூலிகை என்றபடியாக பிஞ்சு இலைகள் பயன்படுத்தக்கூடாது. அதில் மருத்துவ பண்புகள் இருக்க மாட்டாது. குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது எடுத்து அந்த இலைகளை நன்கு சுத்தப்படுத்தி அந்த மோட்டோரின் பெஸ்டில் போட்டு அல்லது வணக்கம் ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மற்றும் ஒரு அகத்தியம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் இந்த மூலிகை தாவரங்கள் பற்றி பலருக்கும் தெரியாமல் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. ஆனாலும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள். இந்த பல நோய்கள் வந்து இந்த மூலிகை தாவரங்கள் மூலம்தான் குணப்படுத்தலாம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட ஒரு மூலிகை தாவரத்தின் பயன்பாடுகளை பற்றி தான் அறிய போகின்றோம். அந்த மூலிகை தாவரம் என்னவென்று பார்த்தோம் இருந்தால், இந்த சளி என்று சொன்னாலே இந்த மூலிகையின் பேர் தான் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒன்றாக தான் காணப்படுகின்றது. அது வேறு எந்த ஒரு மூலிகையும் இல்லை, கற்பூரவள்ளி மூலிகையை பற்றி தான் நின்று பார்க்க போகின்றோம். அந்த வகையில் இந்த கற்பூரவள்ளியின் பயன்பாடுகளை பற்றி எமக்கு சரியான ஒரு தகவல்களை வழங்குவதற்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற விவியன் சத்யசீலன் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த கற்பூரவள்ளியை பார்த்தோம் இருந்தால், கற்பூரவள்ளி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஒவ்வொரு ஒரு நோய்களுக்கும் குணப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. இருப்பினும் இந்த பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த கற்பூரவள்ளியினால் எவ்வாறான நோய்களுக்கு குணப்படுத்த முடியும்? கற்பூரவள்ளி வந்து ஒரு இலங்கை இந்தியாவில் வளரக்கூடிய இயற்கையாகவே வளரக்கூடிய மண்வளத்தை கொண்ட ஒரு மருத்துவ முக்கியத்துவமுடைய மூலிகை. இதனுடைய தாவரவியற் பேர் அனிசோகைலஸ் கானோசஸ் என்று சொல்லுவோம். லபிட்டே குடும்பத்தைச் சேர்ந்த செடி இனத்தைச் சேர்ந்த வாசனையுடைய ஒரு செடி மூலிகை ஆகும். இது சளிக்கு மட்டுமல்ல, சளி, நாட்பட்ட இருமல், மற்றது தொண்டை கரகரப்பு, சளியோடு கூடிய காய்ச்சல் போன்ற நிலைமைகளில் ஒரு குழந்தை பிள்ளை இருக்கிற இல்லங்கள் தோறும் இந்த கற்பூரவள்ளி செடி நாங்கள் வைத்து வளர்க்க வேண்டும். இந்த நோய்களை மட்டுமின்றி பொதுவாக அந்த நாங்கள் தலைக்கு ஒரு இயற்கை சாயப்பொடியாக ஹேர் பேக்காக பயன்படுத்தலாம், ஃபேஸ் பேக் முகப்பூச்சுக்கு பயன்படுத்தலாம். அதைவிட கற்பூரவள்ளி முக்கியமாக ஒரு மூலிகை உணவாக கூட பயன்படுத்தலாம். கற்பூரவள்ளி பச்சி, கற்பூரவள்ளியில் டீ, கற்பூரவள்ளியில் தோசை, சட்னி போன்றன தயாரித்து அந்த மூலிகையை வந்து இயற்கையாக மூலிகை மருந்தாக மட்டுமில்லாமல் உணவுப் பொருளாக கூட பயன்படுத்தலாம். மற்றது முக்கியமாக வந்து இந்த புகைப்பிடிப்பவர்கள் அவர்களுக்கு அந்த புகைப்பிடித்தனால் சுவாசப்பை பாதிக்கப்படுற நிலைமையிலையும் சரி, இரத்தத்தில் நச்சுக்கள் தேங்குகிற தன்மையும் சரி நீக்கக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளிக்கு உண்டு. கற்பூரவள்ளியை பார்த்து மறந்தால் இருமல், சளி போன்ற தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியரால் தீர்க்க முடியாத சில நோய்களுக்கும் கூட இந்த கற்பூரவள்ளி ஒரு பெரிதும் குணப்படுத்தும் ஒரு மூலிகையாக தான் காணப்படுகின்றது. இந்த ஆஸ்துமா, அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை கூட இந்த கற்பூரவள்ளி குணப்படுத்துகின்றது என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த புற்றுநோய் மற்றும் ஆஸ்துமாவை எவ்வாறு குணப்படுத்துகின்றது? தற்போதைய கற்பூரவள்ளியின் தற்போதைய ஆய்வுகளின்படி ஆன்டிஆக்சிடென்ட், எதிர் ஒக்சியேற்ற தன்மை இந்த கற்பூரவள்ளி இலைகளில் இருக்கிற வேதியச்சத்துக்களுக்கு இருக்குது. அதை விட முக்கியமாக இந்த கற்பூரவள்ளியில் இருக்கிற உயிர்ச்சத்து ஏ, சி, கே போன்றன புற்றுநோயை வராமல் தடுக்கக்கூடிய தன்மை உள்ள உயிர்ச்சத்துக்களாக கணிக்கப்படுகின்றன. ஆகவே இந்த பொதுவாக வந்து சுவாசாசயத்தில் ஏற்படும் புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளி இலைகளுக்கு உண்டு. ஆகவே நாங்கள் தனியாக இருமல் அல்லது அஸ்மா போன்ற நிலைமைகள் மட்டுமன்றி நாளாந்த எங்களுடைய தினசரி வாழ்க்கையிலேயே ஒரு மூன்றில நாளில நாங்கள் வளர்ந்தவர்கள் எடுக்கலாம். குழந்தைகளுக்குண்டா அந்த இலையை வாட்டி சார் எடுத்து அதை வடித்து அதை தேனோடையோ அல்லது பெனவெல்லத்தோடையோ அல்லது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளாக இருந்தால் தாய்ப்பாலோட கலந்தோ குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நாளாந்தம் ஏனென்றால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு மூலிகை என்றபடியாக நாங்கள் எங்களுடைய நாளாந்த
உணவு முறைகளையும் சரி மூலிகையாகவும் சரி பயன்படுத்தலாம். கற்பூரவல்லியினால் பல பயன்கள் இருந்தாலும் கூட இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு சரி இந்த ஒரு சரும பிரச்சனை என்பது முக்கிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. சரும பிரச்சனைகளுக்கு பல மூலிகைகள் தீர்வளித்தாலும் கூட இந்த கற்பூரவல்லியினால் பல தீர்வுகள் கூட ஏற்படுகின்றது. இந்த மாதிரி இந்த கற்பூரவல்லியினால் சரும பிரச்சனைகளுக்கு ஏதும் நன்மைகள் உள்ளதா? நிச்சயமாக கற்பூரவல்லியில் வந்து இருக்கிற தைமோல் என்ற ஒரு வேதியியல் சத்து பாக்டீரியாக்களுக்கும் ஃபங்கஸுக்கும் வைரஸுக்கும் எதிராக செயற்படக்கூடிய தன்மை இருப்பதாக நிறைய ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. அதை விட முக்கியமாக அக்னி இந்த முகத்தில் வர முகப்பருக்கள் பிம்பிள்ஸ் என்று சொல்லுவீங்க, முகப்பருக்களை நீக்கக்கூடிய தன்மை இந்த கற்பூரவல்லி சாருக்கு உண்டு. கூட பார்த்தோம்னா எங்களுடைய முகத்திலே இருக்கிற சருமத்துக்கு கீழே இருக்கிற செபேசியஸ் செக்ரீஷன் நெய்ச்சுரப்பியல் இந்த தன்மை கூடுதலாக சுரக்கேற்க தான் எங்களுக்கு இந்த முகப்பருக்கள் கூட வரும். மற்றது உங்களுடைய உணவு வித்தியாசம், மாறுபட்ட உணவுகளை நீங்கள் எடுக்கிறதாலேயும் இந்த முகப்பருக்கள் வரலாம், சிலருக்கு ஒவ்வாமையாலேயும் வரலாம். எப்படி இருந்தாலும் கற்பூரவல்லின்ற நல்ல தூய்மையான இலைகளை எடுத்து 3-4 தண்ணியில் நன்கு அலசி அந்த சாறை எடுத்து அந்த சாறை தடிப்பாக அந்த முகப்பரு உள்ள இடத்துல நித்தமும் பூசிக்கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லையெண்டா ஃபேஸ் பேக் மாதிரி இப்போ இருக்கிற ஒரு செயற்கையான ஃபேஸ் க்ரீம்ஸை தவித்து இந்த கற்பூரவல்லி இலைகளை சின்ன தூய ஒரு மோட்டோரன் பெஸ்டில் சின்ன நாடு கோணம் எடுத்து நீங்கள் ஒரு 3 அல்லது 4 இலைகள் எடுத்து அந்த இலைகளை நன்கு சுத்தப்படுத்தி அந்த மோட்டோரன் பெஸ்டிலில் போட்டு அல்லது நல்லா போட்டு கசக்கி அரைச்சிட்டு அரைக்க அது நல்ல அந்த கருப்பு நிறமான சாறு மாதிரி வரும். ஏனென்றா அதில் இரும்பு சத்தும் கூட இருக்குது. அந்த சாறை வடிச்செடுத்து கடலைமா இப்போ 4 இலையை எடுக்கிறீங்களேண்டா 1.5 டீஸ்பூன் கடலைமா எடுக்கணும். கடலை மாவோட இந்த சாறை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தயாரித்து வச்சுக்கொள்ளணும். நல்ல இளஞ்சூட்டு நீரால் முகத்தை நன்கு கழுவி ஈரம் இல்லாமல் ஊற்றி எடுத்த பின்பு இந்த ஃபேஸ் பேக்கை போட்டு நீங்கள் 30-40 நிமிடம் அந்த முகத்திலேயே அந்த பசை கற்பூரவல்லி பசை உலரும் மட்டும் விட வேண்டும். நன்று உலர்ந்த பின்பு பிறகு நீங்கள் ஒரு 40 நிமிடங்களின் பின்பு நல்ல குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி கொண்டு வந்தாலே இந்த முகப்பருக்கள் இல்லாமல் போயிடும். சாதாரணமாக வந்து தோலில் ஏதாவது தொற்றுக்கள் ஏற்பட்டால் கற்பூரவல்லி இலைச்சாறையே பூசலாம் நீங்கள். அப்படி இல்லையென்றால் கற்பூரவல்லி இலைச்சாறை எடுத்து மஞ்சளோடு அல்லது குப்பைமேனியோட சேர்த்து அரைச்சி போட்டு அந்த இடத்துக்கு பூசிக்கொண்டு வந்தீங்கள் என்றாலே அந்த கரப்பன் சொறி சிரங்கு போன்ற தோல் தொற்றுக்களை நீக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கற்பூரவல்லிக்கு ஆன்டிசெப்டிக் கிருமி கொல்லி செய்கையும் இருக்குது, நுண்ணுயிர் கொல்லி பாக்டீரியாக்கள் ஃபங்கஸ்கள் வைரஸ் போன்ற தொற்றுக்களுக்கு எதிராக செயற்படுற தன்மையும் இருக்கிறபடியினால் தோல் தொற்றுக்களை நன்கு நீக்கக்கூடியது. முக்கியமாக இளம் வயதினருக்கு வர பொடுகு பிரச்சனைக்கு கற்பூரவல்லி இலைகளை நிறைய எடுத்து உங்களுடைய முடியின் அளவுக்கேற்ப எடுத்து நன்கு கழுவி நீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சா பிறகு கொதித்ததை ஒரு நீங்கள் விட்ட தண்ணி ஒரு 3 பங்கு வெட்டி 1/4 பங்காக வந்தால் பிறகு அந்த நீரை வடித்து வச்சுக்கொண்டு ஒரு இளஞ்சூடாக இருக்கும்போது அடி முடியில் படத்தக்கனையாக நன்கு தேய்த்து நீங்கள் தலை முழுகி கொண்டு வந்தாலும் தலையில் இருக்கிற பொடுகளை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த கற்பூரவல்லி இலைக்கு உண்டு. சில மூலிகைகளை உணவாக பயன்படுத்த முடியும், அது மட்டும் இல்லாமல் உணவில் கூட சேர்த்து பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த கற்பூரவல்லியை எவ்வாறு உணவில் சேர்த்து பயன்படுத்த முடியும்? கற்பூரவல்லி மூலிகை வந்து முதல் நீங்கள் சாதாரணமாக நாங்கள் இப்போ நிறைய டீ காஃபி அதுவும் ஒரு அதற்கும் அடிமைப்படுற நிறைய பேர் உண்டு. அவை இந்த கற்பூரவல்லி இலையில் சாதாரணமாக நீங்கள் வீட்டில் எப்படி டீ தயாரிக்கலாம்னு பார்த்தா கற்பூரவல்லி இலை 4 அல்லது 5 எடுத்து வைத்திருக்கோன்னு நீங்கள் 1 கப் பால் கிட்டத்தட்ட 200 மில்லிலிட்டர் வெறும் ஒரு பெரிய டம்ளர் எடுத்தீங்கண்டா அதே அளவு சுடுநீர் எடுத்து வச்சுக்கொள்ளணும். இஞ்சி எப்பவும் கடுக்காய்க்கு அகநஞ்சு இஞ்சிக்கு புறநஞ்சுன்னு சொல்லுவோம். இஞ்சியின் தோல் வந்து ஒரு இரிட்டேட் நமைச்சலை உண்டாக்கும். அப்போ தோலை நல்லா சீவி எடுத்துட்டு இஞ்சியை தட்டி வச்சுக்கொள்ளணும். ஏலக்காய் 2 வச்சுருக்கணும். நீங்கள் முதல்ல வந்து வேணுமெண்டா நீங்கள் வீட்டை தேயில பாவிக்கிற தேயிலையில் 1 1/4 தேக்கரண்டி தேயில போடலாம். தண்ணீரையும் பாலையும் தேயிலையும் உண்டாக போட்டு சிறிதளவு தேயிலை
போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கொதிச்சு கொண்டு வரும்போது இந்த கற்பூரவள்ளி இலைகளையும் இஞ்சி தட்டிய இஞ்சியையும் ஒரு ஒரு ஏலம் இல்லை ரெண்டு ஏலத்தையும் போட்டு கொதிக்க விட்டு வடித்து நீங்கள் தேநீராக அறிந்தினா நல்ல செரிமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய உணவு கால்வாய் தொகுதியில் வயிற்று பொறுமலை நீக்கி செரிமானத்தை தூண்டுற தன்மை இந்த கற்பூரவள்ளி இலைகளுக்கு இருக்குது. அவை எந்த உணவாக இருந்தாலும் இலகுவாக ஜீரணிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இரத்தத்தில் இருக்கிற தொற்றுக்களை நச்சுக்களை நீக்கிற தன்மையும் இந்த கற்பூரவள்ளி டீக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த கற்பூரவள்ளியை நீங்கள் வீட்டில் தோசை பயன்படுத்தும் போது தோசை மாவுக்கு எப்படி குழச்சி வச்சுருக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சு நீங்கள் எந்த நேரம் தோசை தயாரிக்க போகிறீங்களோ சுட போகிறீங்களோ அந்த நேரத்தில் கற்பூரவள்ளியின் இலைகளில் கழுவி நல்லா சாறு எடுத்து வடித்து தேவையான அளவு இந்த தோசை மாவில் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தோசை மாதிரி தயாரித்து பயன்படுத்தலாம். இதே கற்பூரவள்ளியில் கடலைப்பருப்பு சித்தல் மிளகாய் தேவையான அளவு உப்பு கறிவேப்பில எல்லாம் போட்டு தேங்காய் சொட்டை எல்லாம் போட்டு சட்னி மாதிரி தயாரித்து இந்த கற்பூரவள்ளி இலையில் தயாரிக்கப்பட்ட தோசையை கற்பூரவள்ளி சட்னியோடையே சேர்த்து பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது அடிக்கடி மூக்கடைப்பு பீனிசம் தும்மல் இருமல் போன்ற உபாதைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சுவாசாசிய தொற்றுக்கள் வராமல் நாங்கள் எங்களை தற்பாதுகாத்து கொள்றதுக்கு மற்றது உடலின் நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகரிக்கக்கூடிய உயிர்ச்சத்துக்கள் இதில் காணப்படுறபடியினால் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறபடியினால் வேறு தொற்றுக்களும் எங்களுடைய உடம்பை பாதிக்காமல் இருக்கும். ஆகவே இந்த கற்பூரவள்ளியை உணவு கூறாகவும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நேயர்களை கற்பூரவள்ளி பற்றி சரியான தகவல்களை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நானும் நம்புகின்றேன். அந்த வகையில் கற்பூரவள்ளி பற்றி சரியான தகவல்களை எங்களுக்கு தந்த வைத்தியரான விவியன் சத்தியசீலன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அகத்தியம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஜனனி குணசீலன். நன்றி, வணக்கம்.